புதுச்சேரியில் தொழிற்சாலை காவலாளி ஒருவர் அங்கு பணிபுரியும் 18 பெண்களின் செல்போன்களை திருடிச் சென்றுள்ளார். போலீசில் சிக்கியவர் கொடுத்த பரபரப்பு வாக்குமூலம் என்ன? புதுச்சேரி முத்திரையர்பாளையம் தனபால் நகரை சேர்ந்த சுனில்குமார் சேதராப்பட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் உற்பத்தி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இங்கு மணப்பாறையைச் சேர்ந்த 19 வயதே ஆன பாண்டியராஜன் என்பவர் 2 நாட்களுக்கு முன்பு செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்துள்ளார். அந்த தொழிற்சாலையில் வேலைக்கு வரக்கூடிய பெண் தொழிலாளர்கள் தங்களுடைய செல்போன்களை செக்யூரிட்டி அறையில் வைத்துவிட்டு செல்ல வேண்டும். அதன்படி வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் பாண்டியராஜனிடம் தொழிலாளர்கள் செல்போன்களை ஒப்படைத்து சென்றனர். திடீரென்று யாரிடமும் செல்லாமல் செக்யூரிட்டி பாண்டியராஜன் 18 பெண்களின் செல்போன்களுடன் மாயமாகிவிட்டார். இதுகுறித்து மேலாளர் சுனில்குமார் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திருடிவிட்டு தப்பி ஓடிய செக்யூரிட்டி பாண்டியராஜன் தன்னுடைய செல்போனை அணைத்து வைத்திருந்தார். ஒரு நாள் கடந்த நிலையில் அவர் தன்னுடைய செல்போன் மூலமாக நண்பருக்கு போன் செய்துள்ளார். அதனை வைத்து பாண்டியராஜன் திண்டிவனத்தில் இருப்பதை அறிந்த போலீசார் அவரை கைது செய்தனர். ஏற்கனவே பாண்டியராஜன் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிய போது அங்கு 6 செல்போன்களை திருடி கிடைத்த விலைக்கு விற்றுவிட்டு புதுச்சேரிக்கு வந்திருப்பது தெரிய வந்தது. புதுச்சேரியில் ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்தில் சேர்ந்து அதன் மூலமாக சேதராப்பட்டு தொழிற்சாலைக்கு சென்று முதல் நாளே செல்போன்களை திருடி தப்பியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செல்போன் திருடிய நபர் செல்போனாலேயே போலீசாரிடம் சிக்கி தற்போது காலாப்பட்டு சிறையில் கம்பி எண்ணுகிறார்.